वेलकम बैक टू शेषिका कुकिंग। इनकी नाम चपाती की और ईसियान साइड डिश रेसिपी தான் பார்க்க போறோம்। இதுக்கு நாம கடாயில எண்ணெய் சேர்த்துக்கலாம்। பொடியானா இருக்குன வெங்காயம், ஜீரகம், जीरகம் பொரிஞ்சதும் நல்ல வெங்காயத்தை வதக்கி எடுத்துக்கலாம்। இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதையும் சேர்த்து நல்லா வெங்காயம் கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம்। நல்லா பொடியா நறுக்குன தக்காளி, பொடியா நறுக்குன பச்சை மிளகாய், காரத்துக்கு ஏத்த மாதிரி சேர்த்துக்கோங்க। தேவையான அளவு உப்பு, மஞ்சள் பொடி, மிளகாய் தூள் எல்லாம் சேர்த்து நல்லா வெங்காயம் தக்காளியை நல்லா வதங்குற மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க। கரம் மசாலா தூள், நல்லா வதங்கிட்ட பிறகு கொஞ்சமா தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கலாம்। தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க। அதுக்கப்புறம் கஸ்தூரி மேத்தி நல்லா இந்த மாதிரி கையில் வச்சு கசக்கி சேர்த்துக்கோங்க। குழம்பு கொஞ்சம் கொதிக்கட்டும்। கொதிச்சதும் நம்ம முட்டையை சேர்த்துக்கலாம்। முட்டையை சேர்த்த உடனே நம்ம கலரி கொடுக்க வேண்டாம்। சேர்த்துட்டு இதை நல்லா மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம்। இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம்। கடைசியாக கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிக்கலாம்। இவ்வளோதாங்க நம்மளோட டேஸ்டியான எக் கறி ரெடி ஆகிடுச்சு। சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும்। நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள்। தேங்க்யூ।